அலைக்கும் ஒரு வஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு தர்மம் வாங்குவதற்கு மக்கள் இருக்க மாட்டார்கள் என்ற கருத்தில் ஹதீஸ் உள்ளதா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு காலம் வரும் ஒரு மனிதர் தங்கத்தை தர்மம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு புறப்படுவார் ஆனால் அதை வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக முஸ்லீம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் கூறுகிறது அன்பானவர்களே என்ன ஆச்சரியம் தங்கத்தை தர்மமாக வழங்கினாலும் அதை பெறுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறக்கூடிய இந்த கருத்து நம்பக்கூடியதாக இல்லையே என்று சிலர் எதிர்கேள்வி எழுப்பலாம் அன்பானவர்களே ஓர் இறை நம்பிக்கையாளருக்கு இந்த சந்தேகம் எப்பொழுதுமே வரக்கூடாது ஏனெனில் இப்படி சொல்லுபவர் இறை தூதர் செல்லல்லூ அலைஹி செல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மார்க்க ரீதியான எந்த அறிவுரையும் அவர்களுடைய சொந்த கருத்து அல்ல மாறாக எதை அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுகிறானோ அதையே அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தோடு ஒப்பிட்டு யாராவது எதையாவது நமக்கு கொடுக்க மாட்டார்களா என்று மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தங்கத்தை ஒருவர் தர்மமாக கொடுக்கிறார் ஆனால் அதை வாங்குவதற்கு யாரும் இல்லாத சூழல் ஏற்படுமா என்று நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு காலம் வரும் என்பது உண்மை ஆனால் அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குறதாக அனில் அனில் ஹம்துல்லாஹி ரபிலாலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ